ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு தாளிச்சுட்டு அதோடி வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தக்காளியை போட்டு வதக்கியிருந்தோம். உளுந்தம் பருப்பு தொளியோடி கொஞ்சம் ஊற வச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதில் போட்டு மிளகாப்பொடி உப்பு கரம் மசாலா 1/2 ஸ்பூனு கொத்தமல்லி பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வேக விட்டுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதோடு சேர்த்துடணும். இதுதான் மாக்கி தால். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அது எம்ம குருமா. இந்த பரோட்டா சப்பாத்தி சோறு எல்லாத்துக்கும் இறங்கி வச்சு சாப்பிட்டுக்கலாம். எம்ம குருமா.